வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் வியூவர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆயில் செஞ்சு காட்டுங்க, அதுலேயும் வந்து பர்டிகுலராக கேரட் ஆயில் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கேரட் ஆயில் தான் இதை செஞ்சு வச்சுருக்கோம். தலைமுடியை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கக்கூடியது, அதாவது உயிரோட்டம் இல்லாத முடியை கூட ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, சிக்காயிடுது, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த கேரட் ஆயிலை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி வந்து நல்லா வழுவழுப்பாக ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, தலைமுடிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை இது கொடுக்கறதுனால தலைமுடி ரொம்ப நீளமாக அடர்த்தியாக வளரும். இதனுடைய கலரே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தலைமுடியை மட்டும் வளர்க்கக்கூடியது அல்ல, ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு க்ளோயிங் கொடுக்கக்கூடியது, ஸ்கின்னை நல்லா வெண்மையாக்கக்கூடியது, வயசாவதுனால வரக்கூடிய முக சுருக்கங்கள் ஆகட்டும், கோடுகள், அதே மாதிரி வந்து ரேஷஸ்ஸு, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களை ஸ்கின்னை வந்து பாதுகாத்து ஸ்கின்னை என்றைக்குமே வழுவழுப்பாகவும் ஷைனிங்காகவும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த கேரட்டு. கேரட்டில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இ இருக்குது. செஞ்சுட்டு இதை தலைமுடிக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், அதே மாதிரி முகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த கேரட் ஆயில் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு கேரட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கேரட் போதுமானது. இதை வந்து நல்லா வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. முதல்ல கழுவிட்டு ரொம்ப தோல் சீவணும்னு இது அவசியம் இல்லை, இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பான இடத்த மட்டும் நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதச்சி எடுத்துருங்க, ஏன்னா இதில் தண்ணி இருந்தால் சீக்கிரம் எண்ணெய் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம துருவிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து துருவி எடுக்க சொல்ல இதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நைஸாக வந்து நல்ல துருவல் மாதிரி துருவி எடுத்துடுங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த கேரட்டு கிடச்சிருக்கு, இந்த துருவல். இப்போ வந்து இதுக்கு நம்ம சேர்க்க போகிற எண்ணெயுடைய அளவு வந்து 200 கிராம் இருக்கிற மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்ல செக்கு தேங்காய் எண்ணெயாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. செக்கு தேங்காய் எண்ணெய் தான் தலைமுடிக்கு நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நான் 200 கிராம் செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தீயில் வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது எப்போவுமே வந்து சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஏன்னா வந்து கேரட்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து அப்படியே இறங்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம தீ வச்சு கொதிக்க வச்சோம்னா கேரட் வந்து அடி பிடிச்சி அதனுடைய சத்துக்கள் வந்து வீணாக வெளியே போயிடும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப கொதிநிலையில் வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த கேரட்டு நல்லா கொதிக்கணும். இந்த அதை கொதித்து இந்த கேரட்டோடைய கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக ஆகணும். அப்போ தான் வந்து எண்ணெய் கெட்டு போகாது. ஒரு அரை மணி நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வந்து இதை காய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து அந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். ஒரு 2-3 மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி நம்ம இதை மாதிரி எடுத்துகிட்டு இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான பொருள்னா விட்டமின் இ கேப்சூல். இவ்யான் 400 mg சொல்லிட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இது வந்து நம்ம 200 கிராம் எண்ணெய்க்கு 2 கேப்சூல் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 3-4 கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது தலைமுடியை ரொம்ப நல்லா வளர்க்கக்கூடியது, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகான பொலிவான முகத்தை கொடுக்கக்கூடியது. சுருக்கங்கள் இருந்தால் அதை சரி செஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரெஜினேஷன் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கக்கூடியது. சன்டர்னால் வந்து முகம் கருத்து போகாது, முடி டேமேஜ் ஆகாது, எல்லாத்துக்குமே இந்த கேரட் ஆயில் ரொம்ப பெரிய அளவில் உதவுது. இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லி வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு போகிறீங்களே அந்த மாதிரி எண்ணெயாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா முடிக்கு வழுவழுப்பாக இருக்கும், முடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அத்தனையும் கிடைக்கும். நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தலைமுடி வளர்ச்சியை ரொம்ப வேகமாக அதிகப்படுத்தும். தலைமுடி வந்து அதாவது ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது, அந்த மாதிரி ஆட்களுக்கும் கேரட் ஆயில் ஒரு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கக்கூடியது. முடிக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நியூ ஏர் செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்குது. நீங்கள் வச்சு தலைக்கு குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரட் ஆயிலை வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் கூட நீங்கள் தலை குளிச்சுட்டு வரலாம். இதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இதை தேய்க்கணும், ஸ்கின் வந்து நல்லா இளமையாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் முகம் மட்டும் தேய்க்கணும்னாலும் தேய்க்கலாம், இல்லை முகம் கை கால் ஃபுல்லாக தேய்க்கணும்னாலும் தேய்க்கலாம். இது நல்லா பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேருமே ட்ரை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.